ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் 2017. இந்த அமைப்பு மூலமாக டைரக்டர் ஆனந்தும் எழிலரசனும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது இதில் வர்ற அமௌண்ட்டை வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதே சமயம் நாட்டில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் உதவுற மனப்பான்மையில் இருக்கிற இந்த நண்பர்களை நம்ம பாராட்டியே தீரணும். நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் இதுதான் முதல் முறையாக இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதோட மெயின் தீமே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய இந்த மெக்கானிக்கல் லைஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழறதுக்காக, அந்த 3 ஹவரை வந்து நல்லா ஃப்ரீயாக்குறதுக்காக தான் ஒரு பிளான் இது. இந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து கண்டிப்பாக உங்களை ரிலீஃப் பண்ணும். இது நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் யோசிச்சு நினைக்கும்போது உங்களுக்கு என்ன தான் ப்ரெஷர் எதுனா வரும்போது, உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் சொல்கிறேன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். அதுதான் இதோடைய ஐடியா தீம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டிக்கு எதனா ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு இந்த ஒரு தீமில் தோணுச்சு. அதனால் இதில் வர எய்டு எங்களால் என்ன முடியுதோ அது வந்து கேன்சர் இன்ஸ்டியூட், கேன்சரில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இதை ஒரு ஏற்பாடு பண்ணோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் போனதுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் எழிலரசன். நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், கல்ச்சுரல் ப்ரோக்ராம். இதோட நோக்கம் என்னென்னா நாங்கள் நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறோம். இது என்ன நோக்கம்னா இங்கே வந்து நம்ம இந்திய தினம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து பயங்கர மன அழுத்தமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து யாருமே வந்து எந்த என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுறது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒர்க்கு நம்ம பின்னாடி ஓடிட்டே இருக்கோம். ஸோ இதனால் நம்மளோட உடல்நிலையும் நம்ம மனநிலையும் ரொம்ப பாதிக்கப்படுது. இதை நாங்கள் மையமாக கொண்டு எங்களோட நண்பர்கள் கூட எல்லாம் சேர்ந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் இசை, நடனம், பல பல்சுவை நிகழ்ச்சிகள் இதில் இருக்குது. இன்னொன்று, குழந்தைகளும் இதில் நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்க. ஸோ இதை முழுக்க ஒரு காமெடி ஷோ. ஸோ அனைவரும் இதை பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குழுவும் சேர்ந்து ஒரு சந்தோஷமாக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இதில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீமில் இருக்கிறவங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் அவங்களுடைய ஃபேமிலியோடைய பார்ட்டிசிபேஷனும் முழு பங்காக வகிக்குது. இதுலேருந்து வர ஃபண்டு கலெக்ஷன்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கும். இங்கே வருகை தந்திருக்கோம் எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இந்த ஷோ வந்து என்ஜாய் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கலக்கல் சினிமா .com. என் பேர் ஆனந்த். நான் திரைப்பட இயக்குனர். நான் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். ஒருமழை, 4 சரல், மௌனமழை, குரு சுக்கரன், இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே வந்து நண்பர்களை பற்றி ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுறாரு இழில். என்னுடைய நெருங்கிய நண்பர், நீண்டகால நண்பர். இது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய வேலைகள் வந்து இருப்போம், ரொம்ப பிஸியான ஷெட்யூல் எல்லாருக்குமே. ஸோ நண்பர்கள் வந்து எல்லாருமே அங்கங்கே பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி தான் இப்போ பண்ணியிருக்காரு. ஸோ அது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. வணக்கம். நான் நடிகர் அருள்மணி பேசுகிறேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் 2017 இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்டர் எழில் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எனக்கு இதை பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருந்தாங்களாம். இவரோட கணவரோட நண்பர் வந்தாராம், வந்து நேராக வந்து பத்திரிகை கொடுத்தாராம். அதில் அந்த கல்யாணமாகிற பொண்ணு ஃபோட்டோ, அவரோட ஃபோட்டோ இருந்துச்சா. சரி, கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும்னா, ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களா. இவர் போயிட்டார். போனோன்னு அந்த அம்மா சொல்லித்தான் அவங்க ஹஸ்பண்ட்டை ஃபோட்டோ பார்த்து, ஏங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்துருக்க பொண்ணு ரொம்ப கேவலமாக இருக்க, இதை சொல்லலையா, நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னா. ஆ, அவன் என்ன சொன்னான், நான் என்ன கல்யாணம் ஆகும்போது அப்படின்றா. அது அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ஒரு குத்து குத்துச்சான். அது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜாலி இருக்கும், ஒரு எழுச்சி இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும், பழைய நினைவுகள் இருக்கும். அந்த காலத்தில் மச்சான் இப்படி நாவா அன்றைக்கே அப்படி இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா மீட் பண்ணுறதே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதுவும் குறிப்பாக கல்லூரியில் படித்தவங்க, அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள்லாம் மீட் பண்ணுறதுங்கிற போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க தான் வாடாப்படான்னு பேசிப்பாங்க. நம்ம என்ன தான் உயரம் வளர்ந்தாலும் எந்த அளவுக்கு போயிருந்தாலும் நண்பர்கள் மட்டுமே வாடாப்படான்னு பேச முடியும். அப்படி ஒரு
நிலைமை நண்பர்களுக்குள்ளே தான் இருக்கும். இப்படி எல்லா நண்பர்களையும் ஒன்றா அழைச்சி அவங்களுக்குள்ள ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வச்சு, அதுவும் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் அவங்க துணைவியார் எல்லாரும் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து எழில் அற்புதமாக அவங்க டீமோட அவங்க பார்த்தா எல்லாம் அழகழகாக புடவை கட்டிட்டு பளிச்சு பளிச்சு நகையெல்லாம் போட்டு பந்தாவே இருக்காங்க பார்க்குறதே. உள்ளே போனால் தெரியும், உள்ளே போகும்போதே அங்கே ஒரு பொண்ணு மேக்கப் போட்டு ஒருத்தர் வந்தான் மீசை அழிச்சு விட்டான், ஆ ஏன் மீசை அழிச்சிட்டான் ஒருத்தர் அழுதுட்டுருக்கான். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உள்ளே போய் இந்த கலை நிகழ்ச்சி பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன். நீங்களும் வந்து நிகழ்ச்சியை பார்த்தா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.